வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கழுகாசலமூர்த்தி இருக்கிற கோவில், கழுகுமலை கோவில். கோவில்பட்டியிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் திருநெல்வேலி போகிற பாதையில் போனோம்னா ஒரு சர்வீஸ் ரோட்டில் நாலாட்டின் புதூர்னு ஒரு ஊர் வரும். அந்த நாலாட்டின் புதூர் ஊர்லேருந்து 18 கிலோமீட்டரில் கழுகுமலைங்கிற ஊர் வரும். இதுதான் நாலாட்டின் புதூர். இதில் ரைட் எடுத்து 18 கிலோமீட்டர் உள்ளே போகணும். கழுகுமலை அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து பாடின ஒரு ஊர். அவர் காவடி சிந்து வந்து இன்னைக்கு சங்கீதத்தில் ஏற்றுக்கிட்டாங்க. அது ஃபோக் சாங்காக இருந்தால் கூட காவடி சிந்து வந்து கர்நாடக சங்கீதத்தில் ஏற்றுக்கிட்ட இடம் இது கழுகுமலை. இதுதான் கழுகுமலை. ஏன் இதுக்கு பேர் கழுகுமலைனா, ஒரு கழுகு தன் ரெக்கையை விரித்து படுத்தமாக இருக்கும். இந்த மலையை வந்து ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெட்டுவான் கோயில்னு ஒரு ஏரியா இருக்குது. அது போக சமணப்பள்ளி, அந்த காலத்தில் சமணப்பள்ளி வந்து இந்த இடத்துல இயங்கிக்கிட்டு இருந்திருக்கு. 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த இடமும் இங்கே இருக்குது. இது போக உச்சியில் ஒரு கோயில் இருக்குது, வெட்டுவான் கோயில். இப்போ லாக்டவுன்னால் கவர்மெண்ட் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ இதுதான் மலைக்கு போகிற பாதை. அந்த மலையிலேயே படிக்கட்டில் செதுக்கி நல்ல கம்பி வெளியெல்லாம் போட்டு கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். இதுதான் மலையோட பின்பகுதி. இப்போ பார்த்தீங்கன்னா மலையில் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டேன். இது போகிற வழியில் ஜெயின மத கோயிலுக்கு போகிற வழின்னு போட்டிருப்பாங்க. இப்போ நான் வெட்டுவான் கோயில் இருக்க ஏரியாவுக்கு போகிறேன். அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே கோயில் லாக் பண்ணதுனால அங்கேருந்து ஜெயின பள்ளிக்கும் போகலாம், அந்த பக்கமும் போகலாம். ஸோ அந்த பக்கத்தில் போயிட்டுருக்கேன். இந்த கழுகுமலைக்கு ஒரு ஹிஸ்ட்ரி உண்டு. ராமாயணத்தில் ஜடாயு இறந்தவனே ராமர் வந்து காரியம் பண்ணிடுறாரு. அப்போ ஜடாயுவோட தம்பி வந்து கேட்குறாங்க, எங்கள் அண்ணனுக்கு கடைசி காரியம் பண்ண முடியாத பாவத்தை எனக்கு கொடுத்துட்டீங்கன்ட்டு. ராமர் சொல்கிறாரு, நீ போய் அங்கே கழுகுமலை ஒரு ஏரியா இருக்க, அங்கே போய் நீ தவமிரு. பிற்காலத்தில் முருகன் வந்து படையெடுத்து வரும்போது உனக்கு சாப விமோசனம் கொடுப்பாருன்னு சொல்கிறாரு. இவரும் இங்கே வந்து தங்கி தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சூர சமகார பண்ணுறதுக்காக முருகன் வரும்போது இங்கே தங்குறாரு. அவர்கிட்ட தன்னோட கதையை சொன்னவுடனே அவர் வந்து சாப விமோசனம் கொடுத்துட்டு போகிறாரு. அதனால் முருகனுக்கு இங்கே ஒரு கோயில் உண்டு. கீழே அது குடைவரை கோயில், மலையை தோண்டி தான் கோயிலை உருவாக்கியிருப்பாங்க. இதுதான் சமணப்பள்ளி. இங்கே சமண முனிவர்கள் வந்து தங்கி பள்ளியை கட்டி இங்கே பாடங்கள் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அவங்களோட ஸ்கல்ச்சர்ஸ் அவங்க உருவாக்குனது 1200 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் எல்லாரோடைய இமேஜஸும் அதில் இருக்கும். மகாவீரர், பாகுபலி எல்லாமே இருக்கும். அவ்வளோ அழகாக செதுக்கியிருப்பாங்க. கீழே தமிழ் வட்டெழுத்துக்கள் பார்க்கலாம். 1200 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் எழுத்துக்களை இங்கே பார்க்கலாம். ஒரு அருமையான இடம். ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணோம்னா மொத்தத்தையும் பார்க்கலாம். இதில் இருக்க சிலைகளை பாருங்கள், அவ்வளோ நுணுக்கமான வேலைப்பாடுகள். கல்லில் வந்து அழகான சிலைகளை உருவாக்கியிருப்பாங்க. இப்போ சமணப்பள்ளி பார்த்து முடிச்சாச்சு. கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு போய் என்ட்ரன்ஸ் போனால் ஜஸ்ட் போயிட்டு லெஃப்டை கட் பண்ணால் போதும், கீழே கோயில் வந்துடும். இதுதான் கழுகாசல மூர்த்தி கோயில். இது வந்து குடைவரை கோயில். இதோட காலமும் பார்த்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும். இதை வந்து சின்ன கோயிலாக இருந்ததை நாயக்க மன்னர்கள் வந்த பிறகு கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு சிறந்த முருகஸ்தலம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே காவடியை எடுத்துகிட்டு வந்து முருகனுக்கான விசேஷங்கள் நடக்கும். இதைத்தான் அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்தில் பாடியிருப்பார், சென்னிக்குழல் நகர் வாசன் சொல்லி. அவரோட பாடல்கள் எல்லாமே இன்றைக்கி இங்கே சங்கீதத்தில் கேட்கலாம். சங்கீத வித்வான்கள் எல்லாம் பாடுவாங்க. இதுதான் வந்து மூலஸ்தலம். அதுக்கடுத்து கோயில் உள்ளே பாருங்கள், இந்த கல்லை குடைஞ்சது எல்லாம் தெரியும். ஸோ பெரிய பெரிய தூண்கள், ஒரு ஸ்பேசியஸான ஒரு இடம், பெரிய கோயில். சுற்றி பார்க்கவே உங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். ஒரு பழைய காலத்து கல்ச்சர்ஸ், அது பழைய காலத்து ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்க்கணுன்னா இந்த கோயிலுக்கு வரலாம். இங்கே சிவன் அம்பாள் சன்னதியும் உண்டு. ஸோ கழுகுமலைக்கு வந்து பாருங்கள்.